வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே. பூதத்திற்கான விளக்கத்தை நாம் கண்டோம். இப்பொழுது ஏறக்குறைய அதே பொருளில் தமிழர்கள் பண்டை நாளில் உருவாக்கியிருக்கிற இன்னொரு அறிவியல் சொல், இந்த அறிவியல் கருத்துரை உருவாக்குகின்ற வெளிப்படுத்துகின்ற இன்னொரு அரிய இனிய தமிழ் சொல் தான் புடவி என்பது. இந்த புடவி என்ற சொல் புடைபரப்பி வீச்சிருப்பது என்ற பொருளை காட்டும், பரவி இருப்பது பறந்து இருப்பது என்ற பொருளை காட்டும். எளிய வழக்கிலே இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டார்கள் என்றால் ஒருவர் இன்னொருடைய அடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோமே, இயல்பாக கூறுவார்கள், நெற்றியை பார்த்து ஒரு குத்து விட்டான், நெற்றி புடைத்து விட்டது என்று கூறுவார்கள், வீங்கி விட்டது என்று கூறுவார்கள். எனவே புடைத்தல் என்பது வீங்குதல், பெருகுதல், விரிவாதல் என்ற ஒரு பொருளை அது காட்டும், புடை என்ற சொல். இந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய நில உலகமும், இந்த நில உலகம் சார்ந்து இருக்கின்ற கதிரவ மண்டலமும், இந்த கதிரவ மண்டலம் சார்ந்து இருக்கின்ற பால்வெளி மண்டலமும், இந்த பால்வெளி மண்டலம் சார்ந்து இருக்கின்ற முகில் மண்டலமும், அந்த முகில் மண்டலம் சார்ந்து இருக்கின்ற இந்த விண் விரி வெளியும் அனைத்தையுமே உள்ளடக்கி இதற்கு தமிழர்கள் பண்டை நாளில் இட்ட பெயர்தான் புடைவி என்பது. இந்த புடைவி என்ற சொல் எவ்வளவு உயர்ந்த இன்றைய அறிவியல் கால கோட்பாட்டுக்கு பொருத்தமான ஒரு சொல் என்பதை இப்பொழுது நாம் காணவிருக்கின்றோம். இந்த விரிந்த விண்வெளி அல்லது இந்த பரவெளியானது எப்படி உருவாகியது என்பதை அறிவியல் அறிஞர்கள் ஒரு அறிவியல் கோட்பாட்டை ஆராய்ந்து பார்த்து அதற்கு காட்டுகின்றார்கள். அந்த அறிவியல் கோட்பாட்டுக்கு அவர்கள் வைத்த பெயர் பிக்பேங் தியோரி, அதாவது அதிர்வெடி கோட்பாடு. அணுக்களாக கண்ணுக்கு புலப்படாத இரண்டு சிறு அணுக்களுடைய மோதலினால் அந்த சிறு மோதல் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தி அதனின்று இந்த விரி வெளி உருவாகியதாக ஒரு கருத்து, ஒரு கோட்பாடு ஒன்று இருக்கிறது. அன்று அந்த வெடித்து சிதறிய அந்த கூறுகள் பல கோடி கூறுகளாக அவை விரிவடைந்து தொடர்ந்து அவை விரிவடைந்து கொண்டுள்ளன என்று அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள். அவ்வாறு இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகிற இந்த பரவெளியானது தொடர்ந்து அந்த விடிப்பின் அது விரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த அறிவியல் கருத்து, அறிவியல் கோட்பாடு. இதற்கு பிக்பேங் தியோரி என்று சொல்வார்கள், தமிழிலே அதிர்வெடி கோட்பாடு என்று கூறுவார்கள். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த அதிர்வெடி கோட்பாடு அதை பற்றிய சிந்திக்காத பல கோடி ஆண்டு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பண்டை தமிழ் மக்கள் தம்முடைய இந்த மொழியிலே, தமிழ் மொழியிலே இந்த பிரபஞ்சம் என்ற சொல்லப்படுகிற இந்த ஆங்கிலத்தில் யூனிவர்ஸ் என்பதற்கு தமிழிலே இட்ட பெயர் புடவி என்பது. பெண்கள் அணிகின்ற சேலையை புடவை என்பார்கள். அதற்கு ஏன் புடவை என்ற பெயர் வந்தது? அது விரிந்திருப்பது, அது ஒரு உடலுக்குள் அணிகின்ற ஒரு கட்டாக தைக்கப்பெற்ற ஒரு ஆடை என்று, அது விரிந்திருக்கிற வெட்டப்பட்ட ஒரு துணி, எனவே அது பறந்திருக்கின்ற காரணத்தினால் அதற்கு பேர் புடவை. அந்த அடிப்படையிலே இந்த பிரபஞ்சம் விரிந்திருக்கின்ற ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு பண்டை தமிழில் இட்ட பெயர்தான் புடைவி என்பது. எவ்வளவு பெரிய அறிவியல் கோட்பாட்டை பிற்காலத்தில் அறிவியல் அறிஞர்கள் சொன்ன அந்த உண்மையை விரிந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் புடைவி விரிந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த ஒரு கருத்துரவை இந்த புடைவி என்ற அந்த சொல்லுக்குள்ளேயே அடக்கியிருப்பது இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை பற்றி சிந்தித்து பார்க்கின்ற பொழுது விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அப்படி என்றால் தமிழ் மொழியானது அறிவியல் மொழி என்பதை இதன் வாயிலாக நாம் உணர்கின்றோம். பண்டை தமிழர்கள் இயற்கையை பார்த்து சிந்தித்து மிகப்பெரிய அறிவியலாளர்களாக அவர் இருந்திருக்கிறார்கள். எனவேதான் தாங்கள் கூறுகின்ற, தாங்கள் பேசிய அந்த மொழியையும் அறிவியல் மொழியாக உருவாக்கியிருக்கிறார்கள் என்ற அளவோடு இனி நாம் அடுத்த சொல்லுக்கு செல்வோம்.